Hi friends, welcome to Nelly Tasty Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். புட்டு, அது கூட பச்சை பயிறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பெருங்கடாயில் பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிரோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும். நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே புட்டுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின சம்பா அரிசி புட்டு மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி தெளித்து புட்டு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். புட்டு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பதம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, கைகளில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு ஷேப்புக்கு வரணும். உதித்து விட்டோம்னா நல்லா உதிர்ந்துடணும். அதான் பதம். புட்டுக்குள்ளில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். பாத்திரம் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். புட்டுக்குள்ளில் மாவை ஃபில் பண்ணிடலாம். அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. பாதி அளவு ஃபில் பண்ணதும் கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிடலாம். மீதியையும் நல்லா மாவு சேர்த்து ஃபில் பண்ணியாச்சு. மேலே லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டுக்குள்ளல் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு பின்பக்கமாக தள்ளி விட்டோம்னா சூப்பராக வந்துடும். ரொம்பவே ஹெல்த்தியான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்து ஒரு புட்டையும் எடுத்துடலாம். பச்சை பயிறு ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகுழுந்த பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரே ஒரு வத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலைகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். தாளிப்பை பச்சை பயிரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. சூப்பரான பச்சை பயிரும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான பச்சை பயிறு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.